ஷூட்டிங்குக்கு சிம்பு லேட்டாக வருவார், படப்பிடிப்புக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாருன்னு பல வதந்திகள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் சிம்புவோட வேலை பார்த்த இயக்குனர்களான கேஎஸ் ரவிக்குமார், ஏ வெங்கடேஷ் போன்ற பலரும் சிம்புவால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே போல் இப்போ பிரபல ஒளிப்பதிவாளரான கோபிநாத் பார்த்தீங்கன்னா சிம்புவை பற்றி பேசியிருக்காரு. விஜயோட கில்லி திரைப்படம் உட்பட பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தவர் தான் கோபிநாத். இயக்குனர் தரணியுடைய ஆஸ்தான ஒளிப்பதிவாளரான கோபிநாத் சிம்பு நடிப்பில் ரிலீஸான ஒஸ்தி படத்தில் ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்துருந்தார். சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் பேசின கோபிநாத் என்ன சொல்லி இருந்தார்னா, சிம்புவால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை, ஷூட்டிங்குக்கு சரியான நேரத்தில் வந்து முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பார், அவரால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை, சண்டே மட்டும் கிரிக்கெட் விளையாடுவார், அவருக்காக உதவி கேமராமேன் உதவி இயக்குனர்கள் போன்றவர்களை வச்சு ஒரு டீமையே சிம்புவுக்கு கொடுப்போம், அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் முழுக்க ஜாலியாக கிரிக்கெட் விளையாடுவார் சிம்பு, மற்றபடி அவரால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லைன்னு தெரிவிச்சிருந்தார் ஒளிப்பதிவாளர் கோபிநாத். இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமல் கூட சேர்ந்து தக்லைஃப் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்புக்கும் சிம்பு சரியான நேரத்தில் வந்து முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துட்ருக்காராம். எவ்வளவு பெரிய காட்சியாக இருந்தாலும் சிம்பு ஒரே டேக்கில் நடித்து அசத்திக்கிட்டும் இருக்காராம். மணிரத்னமே ஷாக் ஆகிற அளவுக்கு சிம்பு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாராம்.